friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான டிஃபரண்டான ஒரு chicken gravy தான் பார்க்க போறோம். Andra chilli chicken gravy. நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணி all கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனா வரும். Andra chilli chicken gravy பண்றதுக்கு தேவையான பொருள் பாத்திரலாம். Chicken 1/2 kg, தேங்காய் பால் 120 ml, பச்சை மிளகாய் 2, பட்டை 3, சீரகம் 1 teaspoon, இஞ்சி பூண்டு விழுது 1 tablespoon, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 8. இது வந்து நம்ம பேஸ்டா அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். மல்லி இலை 1 கை அளவு, புதினா 1 கை அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 teaspoon, மிளகாய் தூள் 1 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon, மல்லி தூள் 3 teaspoon, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ நம்ம எப்படி ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி பண்ணனும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan-ஐ ஹீட் பண்ணி அதுல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம இதுல வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இப்போ நம்ம இதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இத ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இத நம்ம இப்போ தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கினது ஆறுனதும் இத நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வச்சிருக்கிற கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம pan-ஐ ஹீட் பண்ணி அதுல தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல நம்ம இப்போ பட்டையும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம இதுல கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பொரிஞ்சதும் இப்போ நம்ம இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதுல இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதுல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி அதோட நம்ம 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி வதக்குனதும் இப்போ நம்ம இதில் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 10 minutes chicken நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா இப்போ நம்ம இதுல மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.